கடிதம் கொடுத்துருக்கியாமா இந்த மாதிரி கையெழுத்து வந்து வந்துடலன்னு சொல்லி. சார் பேசி மாதிரி லேடி சீட்டை மாத்தி வாங்கிறாங்க சார். லேடி சீட்டை மாத்தி வாங்கிறாங்க சார். வீட்டுல லேடி சீட்டை யாரு யாரு மாற்றி வாங்கிருக்காங்க? மூணு மணிக்கு வந்து கூப்பிட்டாங்க சார், லேடிஸ் கூப்பிட்டாங்க சார். நான் இல்ல சார் வீட்டுல ஒரு சரி, அதனால நீ வந்து மிரட்டினதுனால நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா? சார் நான் இல்ல சார், லேடிஸ் சீட் போகும்போது வீட்டுல இருக்கும்போது என்ன ஒரு ரூம்ல உட்கார வச்சாங்க சார். என்ன ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு லேடிஸ் சீட் போட்டாங்க. எந்த ரூம்ல? எனக்கு தெளிவா சொல்லுவேன், எந்த ரூம்ல எங்க உட்கார வச்சுட்டாங்க சார்? மதுசன் ஆபீஸ் நம்ம மணிவண்டி அகஸ்தேட் அப்பார்ட்மெண்ட் இல்ல சார், அப்பார்ட்மெண்ட் பேக் சைடு ரூம்ல என்ன உட்கார வச்சுட்டு நீ இங்க இருப்பா, அவங்க வரவுக்கு நீ இங்க இருக்கணும்பா சொல்லிட்டு எனக்கு வச்சுட்டு போயிட்டாங்க சார். அந்த லேடி சீட் போயிட்டு நம்ம வீட்டு லேடி சீட் போயிட்டு அவங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெல்லாம் வாங்கிட்டு அங்க வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்காங்க சார். அந்த தெரியல சார், ரெண்டாயிரம் கட்டு அப்படி பிச்சு குத்தா சார், எனக்கு பாதிக்க பிச்சு குத்தாரு எனக்கு. அப்போ நீ பணத்துக்கு வேலை கொடுத்துட்டியா? இல்ல சார், நான் வேண்டாம்னு சொல்லிட்டு சார், இதற்கு நான் 10% நான் வாங்கல சார், நான் இதுமே வாங்க மாட்டேன் சார், அப்படிப்பட்ட நான் இல்ல. நான் உழைச்சு நான் கட்ட நான் சம்பாதி சாப்பிடுறேன் சார், எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா நீ இவரு விசா இது பண்றதுக்காக நாங்க இது பண்றோம். ஏன்னா மனசு கஷ்டம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அவங்கள மாதிரி மிரட்ட மாட்டேன். ஒரு தடவை அவங்க வந்து என்கிட்ட சொல்ல சொல்ல நிறைய விஷயம், ஒரு தடவை ஒரு வாட்டி எனக்கு சொல்ல சொல்லு, என் மனசாட்சி அவளுக்கு ஒரு மனசாட்சி எனக்கு சொல்ல சொல்லு, அவ வந்து இந்த கையெழுத்து எந்த இல்லன்னு சொல்ல சொல்லு, நான் போயிடுறேன், நான் உங்களை வந்து பண்ண மாட்டேன்.